இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு கொண்டிருக்கிற மர்ஹபா பிரியாணியை ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை போனால் ஞாயிற்றுக்கிழமை பாய் கடையை மூடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கக்கிழமை போயிருந்தோம். திங்கக்கிழமை 11 மணிக்கு தான் அதை துரோபம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் 10:47 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே க்ரௌடாக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி அப்போ தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியாணி வாங்குறதுக்காக வேண்டி. இப்போ வந்து சரியான ட்ரெண்டிங்கில் இது வந்து போயிட்டு இருக்குது. என்ன இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10:47 வெயில்ந்து பார்க்காம எல்லாரும் வந்து லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் போலின்னு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு போலின்னு பார்த்துருப்பீங்க. பட் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டுக்கு வந்து இப்போ போலினா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வெயில்ந்து பார்க்காம அங்கே இருக்கிற வேலை செய்கிற எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து பிரியாணி வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் 300 ரூபீஸுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் பிரியாணி கொடுக்க ஏழுமா அப்படின்னு சொன்னால் ஏழுமா இல்லையான்னு தெரியல. பட் இவங்க கொடுக்குறாங்க, அதுதான் மெயின் கான்செப்ட். அடிச்சு பிடிச்சி ஒரு மாதிரியா பிரியாணி வாங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து திண்டு பார்த்தா இதில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவரேஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லலும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பெருசாக ஃப்ளேவர் அப்படின்னு படலை. பட் பிரியாணிக்கு தேவையான ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். என் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு தராங்க. சிக்கன் பீஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஒன்று இருந்துச்சு. என்னையில் வந்து ஒரு 300 ரூபீஸுக்கு ட்ரை பண்ணலாம் வேர்த்திட்டு அப்படின்னு கேட்டால் ஒரு 300 ரூபீஸுக்கு நீங்கள் வந்து அந்த போர்ஷனுக்கு ஒரு பவுர் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து சாப்பிடலும். பட் டேஸ்ட் வைஸாக நீங்கள் மிச்சம் எதிர்பார்க்கவான பிரியாணி அப்படின்னு சொல்லி ரைட்டா அது இதுவெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம் இருக்காது. பட் இந்த பிரைஸுக்கு இது தரதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.